பப்புண்டாஞ்சு மட்டும் நடிச்சுட்டு போனீங்கன்னா நமக்கு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறிய சங்கத்துலேயே நம்ம நடிச்சுக்கிறோம். எந்தெந்த ஊரில் திருவிழா வைக்கிறாங்களோ அங்கே ஒரு சீடியும் புல்டூத்தில் பணிஞ்சு கொடுத்து என்னப்பு சரி நீங்கள் ஏன் இப்படி கால் நீட்டி உட்காந்துருக்கீங்க இருங்கப்போ இந்த பொம்பளை ஆள்லாம் அப்படி படுத்து கிடக்கலாம் தான் கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் வெப்சைட்டில் பிறண்டு படுங்க தாய் அப்படியே படுத்தீங்களா சேலைகளெல்லாம் ஈரத்துக்கு அதுவும் கரையாம வச்சிடும். கதைக்கு வாரேன். குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா அசோக் வீரப்பன் வருஷம் ஃபுல்லாக நம்பிராஜன் தாண்டா சொல்லணும் கதையை மாற்றி எங்கிட்டா பிடுங்கிறது எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன் எங்கள் அம்மா பேர் இந்திராணி கண்ணுமணி நங்கே மோகினி ஐயா நங்கே மோகினி எங்கள் ஊர் உடத்தநாடு பக்கத்தில் உள்ள குறிஞ்சாங்குளம் சிற்றூர். எங்கள் தொழில் கிரனைட்டு கல் அறுப்பது காவல் பார்ப்பது இருங்கடா. ஏழு ஆம்பளை பிள்ளையை பத்துச்சு எங்கள் ஆத்தா கருப்பு பை பத்தலைன்னு கேரி பை ரெண்டும் மஞ்சப்பை ஒரு மூணும் சேர்த்துக்கிருச்சு. கருப்பு பையில் இடம் இல்லைன்னா அதில் ஊத்துறதுக்கு தான் உன் முகரில் முள்ள வடிச்சு ஆத்த என் குடும்பம் உனக்கு நக்கல் மேலே தெரியுதோ சரிங்க பூரா உணச்சோசப்படாதே உங்கள் மண்டையை பார்க்கும்போது கழுத்திருப்பேன் கோழி மண்டை மாதிரியே இருக்கு. இந்த கொடுமை ஏற்கனவே நாடகம் நக்கிட்டு போகுது நீ வேற. எங்கள் அப்பா சொன்னார் மகனை வீரத்தை வேண்டார் நான் என்னடா கோத்தாண்டேன் கோத்தாவா என்னத்தாண்டேன் வெளியே ஓட மயிரோட சொத்து இல்லைன்றார். ஐயய்யா சொத்து இல்லாட்டம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கூரைவிட தீய வச்சுட்டு உன வளர்ந்தேன் வாயுதாவிலேருந்து இப்போ வெளியே வந்திருக்கேன். அப்பா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கிறிஸ்மஸ் பண்ண கொடுங்கப்பான்னு எனக்கு எச்சு புத்தி இருக்குமில்ல ப்ரோ. எங்கள் அப்பா சொன்னார் உனக்கார ஒரு பொம்பளைய சல்லாடை ஓட்டு ஜலிச்சு மாவு விசனில் ஓட்டு அரைச்சி லோலரை போட்டு நசுக்கி ஒரு அழகான பிள்ளைய பார்த்துருக்கும்ன்றார். அந்த பிள்ளை பேர் என்ன கேட்டேன் தேன்ட்ராட்டுன்றார். சீசனுக்கு தகுந்த மாதிரி தேன்ட்ராட் தேனா இன்னைக்குமா. ஆனால் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்பா நானும் பொண்ணு பார்க்க வரேன்ட்டே சத்துன்னு அரைஞ்சி விட்டார். அவர் காய்ச்சப்பாட்டில் தெரிஞ்சிருக்கார். சரி நீங்கள் பார்த்துட்டு வாங்கப்பான்ட்டேன். வர்ற ஆவணி 75ஆம் தேதி எனக்கு கல்யாணம் அப்போ தாண்டா எவனும் வரமாட்டியே. 25ஆம் தேதி கல்யாணம் எங்கே தெரியுமா தேனாம்பட்டை சுடுகாட்டில். அப்போ தான் அந்த எலும்பு பிறக்கி உங்களுக்கு சூப்பு வைக்கலாம்னு இருக்கேன். என் அழகு தேவதை அவள் அந்த இடத்துக்கு வரணும் இந்த திண்டுக்கல் பகுதியை பச்சை பசேர்னு விளையணும்.
ஏய், ஒரு வயக்காட்டில் 40 மூடை அறுத்துருக்கேன் வருஷம் வருஷம். இவ போய் குனிஞ்சு நாற்ற நட்டுருக்கா, 80 மூடை அறுத்துருக்கேன்ப்பா. சே, அப்படி உள்ள பார்த்தே ஆகணுமே. கூப்பிடவா கண்ணே? தேன்ராட்டு தேன்ராட்டா? ஏய் கொலை கொட்டிடும், பேசாம இரு. தேன்ராட்டு என் அழகு தேவதையை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவள் அழகுல நான் மயங்கி. அப்படியா? அந்த அழகு மலையானு, அந்த 18 படியானு, அந்த வெட்டுடையா காளி அம்மா, அந்த ஒத்தக்காலி ஜப்பானி, கலிஜரி காளி முனியா அருளோடு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பெட்டு வாங்கவே மாட்டேன். யா, என் பொண்டாட்டி நெஞ்சு மேலேயே படுத்துக்கிறேன். ஐயய்யா, ஆனால் மெது மெதுன்னு இருக்காரு, பணியார கடையில் வேலை பார்த்தவன் போலையோ. அடாடாடா, அவ கையே இப்படி இருக்கே, கழுத்தரிப்பேன் கோழி காலு மாதிரியே. ஆஹா, வாய்ஸ் என்ன இனிமை 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 கண்ணே. ஆ ஏய், ஊர் சனமெல்லாம் உட்காந்துருக்கா, இந்த நேரத்தில் போய் கிறிஸ்மஸ் பண்ணுற கண்ணே. தேன்ராட்டு உன் முகரே காமிவேன். ஆஹா, அடே ரஜித்து, இதுக்கு தானே போன மேடையில் கழுத்தை சேர்த்து அரைஞ்சேன். ஆஹா கண்ணே, உன் திருமுகத்தை உருவமா காமி. புளீஸ்ரா வந்துட்டு வாடா என் தங்கா. தங்கா ஜோஜியக்காரன் சொன்னேன், போலிய செத்து போச்சா? ஜோஜியக்காரன் சொன்னேன், ஏழாம் மரத்தில் ராகு இருக்குண்டு, ஆனால் எமே இருக்குன்னு சொல்லவே இல்லையாடா. அம்மா, எனக்கு நீங்கள் பாட்டி வேணும். நான் இன்னும் 10 வருஷம் வாழணும்மா. உன் மூஞ்சியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பச்சை தண்ணி குடித்தாலும் உமட்டுமே. பார்த்தா சந்தோஷமாக பண்ணுவது. நீ பக்கத்தில் வராத, ஓமத்தில் வாடையா வருது உன் முகரையும். நீ அம்மா, அது சேலையை பாருங்கய்யா. எங்கன்னா வாழை மரத்தில் பொம்பளை குளிக்க போனதை எடுத்து கலாண்டு வந்த முட்டை மாதிரி. முண்டை அவன் சொல்லாதீங்க, நீங்கள் இருக்கும்போது என்ன முண்டைண்டா, நீங்கள் இல்லாததுக்கு அர்த்தம் அவன் சொல்லக்கூடாது. அத்தா பொம்பளையாள்லாம் இதை மூஞ்சியை பார்த்துக்கங்க தாய். இருதலை முனி 8 நாள் இறதுங்காமல் கிடந்த ஆனால் நிறைய ஆம்பளைகளுக்கு பொம்பளை ஆசையே வராது. நான் 12 வருஷத்துக்கு இதே நினைப்பாத்தியா இருக்கேன். நீங்கள் வீட்டில் போய் உன் மனைவியை தொட்டால் கூட இது முகம்தான். எவனுமே அதை காலை பாருங்க, 100 நாள் வேலை பார்க்குற களைக்கொட்டு மாதிரியே இருக்கு. அம்மா, நேரத்துக்கு தகுந்து பேச்சு பேசுறீங்களே. உன்னை கொண்டு போய் கரூரில் விடுறேன், ஜம்முக்கால கம்பெனியில் பொழைச்சிக்கத்தான். என்னை விட்டுருமா அம்மா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசாத மச்சான். ஏன் முட்டைனாக்கா? 4 மாதத்துக்கு முதல்ல என்ன சொன்னேன்? அன்றைக்கு கொஞ்சம் பீரும் கோட்டரும் சேர்த்து சாப்பிட்ருந்தேன், உன்னைய பார்க்க வரும்போது சைடிஷ் எதுவும் கிடைக்கலன்னு உன் காலை போட்டு திருகுனே, எப்படியே திருப்பேசி லைன் அட்டாச் ஆகிடுச்சு. ஏன் இப்போ என்ன மடு வத்தியிருக்கா என்ன? 4 மாதம் முழுகாமல் இருக்கேன். உன்னையே கூட விடாமல் ரேப் பண்ணது எவன்? இந்த களவாணிப்பை. சரி விடு, இது கூட கிடைக்காம நிறைய பேர் காலி போயில தெரியேன். ரஞ்சித், நான் வெளிநாடு போறேன். நான் வர்ற வரைக்கும் மதினியை ஒரு 6 மாசம் உன் வீட்டில் வச்சிருக்கேன். ஊரே வெறுக்குது தம்பி. மைசெட்ல வச்சுக்கிறியா? கொலாகலா திருவுறதுக்கு நல்ல ஓம்புல. பொம்பளையாள்ல என்னதா சொல்றிய? நாக்கூர்ல ஒரு 100 நாள் அட்டையா? ஒரு 100 நாள் அட்டையை போட்டு இந்த கிறுக்கு முட்டையை வச்சுக்கிறீங்களா? பொம்பளைய கூட மிரளுதுகளே எனக்கு. சரியான திருட்டு பய. நீ களவாணி பய, குறும்பு. அன்னைக்கு மட்டும் அப்படியே பாட்டெல்லாம் பாடுன. அதானே ஒரு மயிலும் போடுவான்.
அத பூவை பாருங்கய்யா, எங்கனையே பாடையில் நடந்து எடுத்து வந்துருக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அன்னை சொல்லல, உன்னை லைன் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஏற்கனவே எனக்கு போஸ்ட் மரம் ஓண்டி மீட்ரு வச்சுட்டாங்க. அதனால என்ன, வாரத்தில் ஏழு நாள் இருக்குல்ல, என்ன பண்ண சொல்ற? இன்னும் நீ அஞ்சு கொண்டாட்டி ஏற்றலாம், இப்போ ரெண்டு தானே. உன்னைய பார்த்துட்டு எனக்கு கொண்டாட்டி ஆசையாக விட்டு போச்சு. ஏன் அப்படி பேசுற? மயிர் மாவளை ஏதோ குத்துது முழுக்க முழுக்க இல்லை, கொட்டாச்சி வச்சிருப்பாங்க இருக்கு. கண்ணே, உன் பேர் தேன்றாட்டு, அது வேற என்ன தெரியுமா? கண்ணே முக்குரோடு, அது வேறு முக்குரோடு வேக தடை மாதிரி. என்ன நடக்குதுங்க? நான் சொன்னேன்ல, ஒரு பெரிய விபத்து ஆயிடுச்சுன்னு. அந்த விபத்தில் இப்போ ஒரு பாடி விழுந்திருக்கு. பாடி விழுந்திருக்கா? உன் ஜக்காலத்தி, உங்கள் அக்கா. இன்னொருத்தியா? ஓ மூஞ்சியை பார்த்தா தலை கட்டலாம் மீன் மாதிரியா இருக்கும் மண்டை. நீ ஒரு முண்டையும் சரியில்ல. என்ன இந்த மண்டையும் சரியில்லைங்கிற அந்த மண்டி? அப்ப எந்த மண்டை தான் உனக்கு பிடிக்கும்? உங்க ரெண்டு பேத்தையும் கடமாட்டில் விட்டு போயிடுறேன். ஆனா தாலி மாடை கொண்டு வருவியே நீங்க. கண்ணே, கண்ணே தேன்றாட்டு, இதே உங்க அக்கா. யாருக்கு யார அக்கா? சக்கலத்தியா நீ? என்ன சக்கலாத்தியா நீ? என்ன சக்கலாத்தியா நீ? நீ பிடிச்சு வச்சுக்கிட்டு போய் பனைமரம் தென்னை மரத்துல ஏறு. நீ தானே புருஷன் பிடிச்சு வச்சிருக்க? யாரு புருஷன்? யாருக்கு புருஷன் இல்ல? யாரு யாருக்கு புருஷன்? எனக்கு புருஷன், புருஷன். சண்டை வேணாம் தேன்றாட்டு. புதுக்கு மருந்து வாங்கிட்டு வாடா. இந்த கீரை முட்டை முத்தக்கணும் பள்ளுகிட்ட கீறி விட்டானா? நீ கட்டி பிடிக்கும் போது எனக்கு என்னமோ நம்ம நம்மன்னு அரிக்குது. அவ்வளோ ஆசை அரிக்குதுன்னு சொன்ன. வாடி என் தங்கம், உன்னே தவிர அவ கிடக்கா. ரஞ்சித் சர்பேஸ் இருந்தா போட்ட அலசனம்டா. குறைச்சல அந்த பெரிய ஐஸ்வர்யர் ஆகி நீ வாடி என் தங்கம். தங்கமே பத்தியா உன் கிரேன் சுச்சியை போட வரையான் பாரு. ஏய் பொம்பளை வசம் போட்டு நின்றிருந்தல. கண்ணையை தேன்றாட்டு, நான் இவளோட வாழ்றேன். தேனை கையில் ஊத்துற நக்குறியா? நீ உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன். வயிற்றில் இருக்க பிள்ளைய அம்மி கொலையை போட்டு கொன்று. செய்யக்கூடாது. அப்படி சொல்லாத மச்சான், முத முத நம்ம குடும்பத்துக்கு வாரிசு பிறக்க போகுது. ஆனால் அந்த பிள்ளை பிறக்கும் போது முத டாக்டர் செத்துருவேன். உன்னை பிரசவம் பார்க்க டாக்டர் பெட்டில் அப்படியே நிற்பேன். பிள்ளை வெளியே வந்தவனே தாழ்ந்தான். அப்படியே பிறந்தாலும் பால் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். என் உடம்பு தெம்பு இருக்கு வரைக்கும் நான் உங்க ரெண்டு பத்தி உழைச்சு. ஆம்பளை என்றத மறக்கிறீங்க வா. தங்கச்சி இங்க வந்து வா. நீ வந்து வா, உன்னே ஒரு தடவை தடவை.
கசாபுஜா எல்லாமே அண்ணனுக்கு மூலம் குழம்பு போச்சு. மண்டையில பூ வச்சா வேணும். எங்க அண்ணன் உங்களை எவ்வளவு நாளா வச்சிருக்காரு? 4 மாசமா வச்சிருக்காரு. அண்ணா அப்பா வந்து உங்களை என்ன விவரம் சொன்னாரு? அன்னைக்கு வச்சது இல்ல. எது நந்தவனத்துல பாத்துக்கங்க இந்த பிள்ளை உங்களுக்கு துணைக்கு வந்திருக்கா வினைக்கு வந்திருக்கா? ஆட முடியுமா முடியாத? ஆட தெரியாது. காலையில சம்பளம் உனக்கு ஊறுகாய் மட்டை வாங்கி கூட கொடுக்க மாட்டேன். அப்படியா? என்ன ஒரு பாசை ஆண்டோளம் 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 Thank you.
தூக்கிட்டு வாவே. போட்டு